மாமல்லபுரத்தில் தொல்லியல் துறை பகுதிகளில் திமுக இளைஞரணியினர் அராஜகம் நடவடிக்கை எடுக்குமா மத்திய அரசு திமுக இளைஞரணி மாநாடு விளக்க பைக் பிரச்சார பேரணியை கன்னியாகுமரியில் கடந்த பதினைந்தாம் தேதி திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் திமுக இளைஞரணி சார்பில் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் வரும் டிசம்பர் பதினேழாம் தேதி நடைபெறுகிறது இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பத்து லட்சம் இளைஞர்கள் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது இதையொட்டி திமுக இளைஞரணி பைக் பிரச்சார பேரணி கன்னியாகுமரியில் தொடங்கியது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் நூத்தி எண்பத்தி எட்டு பைக்குகளில் இளைஞர் அணியினர் பதிமூன்று நாட்களில் எட்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் கடந்து செல்லும் வகையில் பயண திட்டம் வகுக்கப்பட்டது ஹெல்மெட் அணிந்து கருப்பு சிவப்பு நிற சீருடை அணிந்து இளைஞர் அணியை சேர்ந்த இளைஞர்கள் இந்த பயணத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த பேரணி கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தூத்துக்குடி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வந்தனர் அப்போது உரிய அனுமதி இல்லாமல் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சுற்றுலாத்தலமாக விளங்கும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள கடற்கரை கோவில் அருகே பைக்கில் வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞரணியினர் பைக்கை கடற்கரை கோவில் அருகே விட்டுவிட்டு செல்பி எடுத்தும் ட்ரோன் கேமரா மூலம் வீடியோ எடுத்தனர் அப்போது அங்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் முகம் செலுத்தி சென்றனர் பாரம்பரிய மிக்க இடத்தில் கட்சி கொடியுடன் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டது சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் அளித்தது ஒரு போட்டோ எடுக்கவே உள்ள அனுமதி அளிக்காத தொல்லியல் துறை இவர்களுக்கு எப்படி அனுமதி வழங்கியது அதுவும் கட்சி கொடியுடன் உள்ளே செல்ல எனவும் இவர்கள் மீது தொல்லியல் துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர்